ஹை கைஸ், நான் உங்கள் ஷாம் பேசியிருக்கோம். ஓகே, நம்ம ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி கலெக்ஷன் தான். இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சீசன் நல்லா ஓப்பியாக நல்லாயிருக்கும். கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கலெக்ஷன்லாம் சீசன் நல்லாயிருக்கும். வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிற தான் செய்யும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் பிசியில் தான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துட்டுருக்கு. வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வெளில இருக்கிறனால நான் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் கொடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மட்டும் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அசெஸ் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஏதாவது வாய்ஸ் நாய்ஸ் மட்டும் ஏதாவது கேட்டிருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டு ஆல் ஓகேவா. ஆனால் பார்த்தீங்கன்னா செகண்டு தேர்ட் மட்டும்தான் மிஸ்ஸிங். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எல்லா லெட்டுமே அந்த அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. நான் அக்கௌண்ட்டில் இருக்குது எல்லா அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா லெட்டுமே இருக்குது. பட் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஏதாவது எலைட் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த லைட் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் மிஸ் ஆயிருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டோட யார் கூட கலெக்ஷன் மிஸ்ஸஸ் போகலாம் சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா யார் கூட பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் போகிறளவு இல்லாமல் ஓரளவு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கனா இன்குபேட்டர் கலெக்ஷன்ஸ் இல்லைன்னா கூட ஆனால் வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் ஓரளவு பார்த்தீங்கன்னா ஓப்பியாகவே மெயின்டைன் பண்ணுறாலும் ஆனால் சீரியஸாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லாவும் இருக்குது ஓகேவா. எங்கள் ஃபேட்ரியல் கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாமே ஓரளவு பார்த்திங்கன்னா ஓப்பியாகவே இருக்குது. ஆனால் வந்து என்னோட ஓன் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே எடுத்து வச்சிருப்பேன். கன் ஸ்கின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்ஸ் நான் காமிச்சிருக்க மாட்டேன். இதுக்குன்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்ஸ்க்கு அமௌண்ட்டுக்கு அவத்தார் பார்த்தீங்கன்னா நான் இதுக்குன்னு தனி வீடியோவே போகிறேன். ஆனால் இந்த அவத்தார் பேனெல்லாம் சீரியஸாக வேறு மாதிரி இருக்கும். சீசன் டூலேருந்து உள்ள எல்லா அவத்தார் பேனுமே இருக்குது. ஹீரோயும் சரி எல்லா அவத்தர் மேனுமே இருக்குது. ஓப்பியாக இருக்கும். அவத்தர் மேனாக்கே இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஏன்னா வந்து அவத்தர் மேன் பார்த்தீங்கன்னா சீரியஸாக இந்த அக்கௌண்ட் பிடிச்ச ஒரு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா இந்த அவத்தர் மேனர் தான். சீரியஸாக பார்த்தீங்கன்னா சீசன் டூ ஹீரோய்க்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக ஓப்பியாக இருக்கும். இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் கலெக்ஷன்ஸ் தான் ஒன்று டாப்லாம் அவ்வளோதான் இருக்கே தவிர ஆனால் தேர்ட் கஸ்டியும் அப்படின்னா செகண்ட் கஸ்டியும் இந்த அக்கௌண்ட்டில் இருக்குது. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இல்லை ஓகேவா. ஏன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா டாப் எடுத்து முடியுமான்னு தெரில. பட் ட்ரை பண்ணலாம் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சீரியஸாக ஒரு ஓப்பியாக ஒரு வீடியோ இருக்குது ஓகேவா. நல்ல சீரியஸாக ஒரு நல்ல வீடியோ இருக்குது. பட் வந்து நாளைக்கு கடைசி நிமிஷம் வர வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வீடியோ கூட வர வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு ஏன்னா சீரியஸாக நல்ல வீடியோ இருக்குது. நாளைக்கு வந்து இந்த டைத்தில் வருமானு தரலாம். பட் வந்து நாளைக்கு மார்னிங்கும் வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. கொஞ்சம் கன்டினியூஸாக வீடியோ வரும் ஓகேவா. இதை தான் எல்லா வீடியோ சொல்கிறேன். இதில் நான் ஃபோர் டேஸ் கேப் விட்டேன். வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கே நாய்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் நாய்ஸ் இருந்துச்சா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படி வீடியோ பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லீட் இருக்குது ஓகேவா. ஃபஸ்ட் லீட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் லீட். அதுக்கு வந்து அமௌண்ட்லாம் எதுவுமே காமிச்சிருக்க மாட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன் மட்டும் தான் காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கன் கலெக்ஷன் கன் கலெக்ஷன் அவத்தர் பேண்டர் அதுக்கு அமௌண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கல்ஸ் ஸ்கேட் போர்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் காமிச்சிருப்பேன். ஃபேட்ரல் காஸ்டியூம்ஸ்லாம் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன மெயினாக இருக்குன்னா சீசன் டூ ஹீரோட ஷேட்டு இருக்குது ஓகேவா. சீசன் டூவோட ஷேட் இருக்குது. அது சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா. ரெண்டுமே இருக்குது. சீசன் டூ இருக்குது, சீசன் த்ரீ இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓப்பியாக இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் அந்த ரெண்டுமே என்னோடதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன கொண்டில் அதெல்லாம் இருக்கவே இருக்காது ஓகேவா. சீசன் டூ அவத்தார் பேனர்லாம் சீசன் ஃபைவ்லேருந்தோ ஃபோர்லேருந்தோ இருக்கும் என்னோடதுலேருந்து. ஆனால் வந்து இதில் எல்லாமே இருக்கிறனால தான் இந்த அக்கௌண்ட் எனக்கு சீரியஸாக பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சி. அதனால் பார்த்தீங்கன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி கேஸ் ஓகேவா. அது மாதிரி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீ பிஎஸ்எம்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாவே பார்த்தீங்கன்னா என்னோட வந்துடும். நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஓகேவா. ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10.5K இருக்கும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கெஸ்ட் இருக்கும் இவ்வளோ தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்த்து எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல அக்கௌண்ட் நல்ல எனக்கு வந்து நல்ல அக்கௌண்ட் நல்லா தான் இருக்குது. எனக்கு வந்து இல்லை எனக்கு தேவையானது எல்லாமே இதில் அக்கௌண்ட் இருக்குது. அதனால தான் இருக்குது ஓகேவா. நான் அந்த அக்கௌண்ட் தான் கொஞ்சம் பரவாயில்லாக வச்சுப்பேன். நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இது இவ்வளோ தான் ப்ரோ போகும் இவ்வளோ போகும் ப்ரோ இவ்வளோ எவ்வளோ ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் தான் அந்த ரெண்டு ஹீரோயின் டிஷர்ட் நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா மாண்டேஜுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்கும். அதர் சொல்ற பிளேஸ் தான் இதான் போட்டுட்டு ஆடிருப்பாங்க. அந்த மாண்டேஜ்க்குலாம் இதான் இந்த காஸ்ட்யூம்ஸ்லாம் போட்டுட்டு ஆடிருப்பாங்க. இதுவும் நான் இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ்லையும் சரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் தான் நான் போட்டு ஆடிட்டே இருப்பேன். எங்கள் ஏன்னா அந்த காஸ்ட்யூம் ரெண்டு காஸ்ட்யூமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு டிஷர்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதனால் என்னோடதுலேருந்து இருக்கும். பட் ஆனால் ஹீரோக்கு இல்லாமல் இருக்கும் என்னோட ஓன ஐடியில். பட் அதனால் ஹீரோக்கில் இருக்குது. ஹீரோக்கோட டிஷர்ட் இதில் இந்த அக்கௌண்ட்ல இருக்குது. அதனால் இந்த அக்கௌண்ட் நல்லா இருந்துச்சு. இந்த எல்லாமே காஸ்ட்யூம் ஹெட் எல்லாமே நான் போட்டு காமிச்சிருப்பேன். கடைசியில் வந்து என்னோட ஹெட் பிளாக் டிஷர்ட்டு ஜாஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு காமிச்சிருப்பேன். அதனால் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கிரிமினல் மட்டும் தான் அந்த அக்கௌண்ட் இருக்கும் ஓகே. அது வந்து பேலன்ஸ் கிரிமினல் கிரிமினல் வேறு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வருமா வராதாலும் தரல. பட் வந்தால் நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட வீடியோ போடலாம்.
வரும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எல்லாருமே சொல்கிறாங்க கிரிமினல் வரும்னு சொல்லிட்டு, உங்கள் ஒப்பீனியன் அப்படி கீழே அமௌண்ட் சமம் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கலெக்ஷன் மெசேஜ் பார்த்தீங்கன்னா யார் கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அந்த கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஏன்னா வந்து நான் சடியும் சொல்லியிருப்பேன், பட் வந்து இந்த அக்கௌண்ட்டோட யார் கூட கலெக்ஷன் மெசேஜ் போடலாம். ஆனால் கலெக்ஷன் மெசேஜ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கலெக்ஷன் மெசேஜ் போடுவேன், யார் கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் கைஸ். ஓகே, பை.